எல்லாருக்கும் வணக்கம். மஞ்சள் குடை இந்த படத்தோட படப்பிடிப்பு ஒரே கட்டமாக நடந்துக்கிட்டு இருந்தது. இன்றைக்கி வந்து இந்த படப்பிடிப்பு முடிவடையுது. ரொம்ப நல்லா வந்திருக்கு, ரொம்ப உற்சாகமாக இருக்கும். இந்த படத்தை வந்து டிஆர் ரமேஷ் அவர்களும் ஜாகிர் ஹுசேனும் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. இந்த படத்தை இயக்கிற சிவன் அவர்கள் இயக்கியிருக்காங்க. இவர் தான் கேமரா பண்ணியிருக்காங்க. அவர் பெல்லி பேக் வந்து இதில் வில்லனாக நடிச்சிருக்கிறாரு. மற்றபடி இந்த படத்தில் வந்து எம்எஸ் பாஸ்கர் அண்ணன் அவர் வந்து அப்பாவை நடிச்சிருக்காரு. அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு அப்பாவுக்கும் பையனுக்குமான ஒரு உறவை சொல்கிற மாதிரியான ஒரு அழுத்தமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் ராதாரவி சார், ஒய்ஜி மகேந்திரன் சார், ரெண்டு பேரும் இதில் வந்து ஒரு சின்ன ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. என்ன ரேணுகா மேடம் வந்து அம்மாவா பண்ணியிருக்கிறாங்க. படம் ரொம்ப அதாவது ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு படம், உள்ளே வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு பெயின் இருக்கும். அதாவது மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாருமே ஒரு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு கனவு ஒரு ஆசை இருக்கும். அதுமாதிரி இந்த பையன் வந்து ஒரு சொந்தமாக ஒரு வீடு வாங்க போனப்போ அங்கே நடக்கிறத வச்சு தான் அந்த கதை, அங்கே யாராவது எப்படி ஏமாத்துறாங்க எப்படி ஏமாறப்படுறாப்புல அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதையை வந்து உருவாக்கியிருக்காரு. ரொம்ப ஒரு சென்டிமெண்ட், ஒரு எமோஷனலான ஒரு கதை அம்சம் உள்ள படமாக இருக்கும். ஒரே கட்டப்பட பிடிப்பாக இன்றைக்கி முடிவடைஞ்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விரைவில் இந்த படம் திரைக்கு வர இருக்குது, பாருங்கள், சந்தோஷப்படுவீங்க. இல்லை, இது வந்து தன்னால் அமைஞ்சுது. அது என்ன மஞ்சள் குடைன்னு கேட்கும்போது அந்த ஒரு வீட்டுக்கான ஒரு மங்களகரமான பொருள், அதாவது மஞ்சள் குடைனா ஒரு வீடு வாங்க போகிற பற்றியான கதை இது. அதுக்கு இந்த கதைக்கு இந்த மஞ்சள் குடையை கரெக்டாக அமைஞ்சுது. அதேமாதிரி மஞ்சள் பை வந்து பார்த்திங்கன்னா அது மஞ்சள் பை கிராமத்துலேருந்து மஞ்சள் பை அந்த கதைக்கு அந்த டைட்டில் கரெக்டாக அமைஞ்சுது. அதேமாதிரி இந்த படத்துலேயும் அப்போ மஞ்சள் பையில் எப்படி ஒரு எமோஷனல் இருந்ததோ அதேமாதிரி இந்த மஞ்சள் குடையிலையும் ஒரு எமோஷனல் இருக்கும். நல்ல ஒரு இதாக அதில் ராஜகிரண் வந்து தாத்தா, இதில் வந்து எம்எஸ் பாஸ்கரண்ணா அப்பாவை நடிச்சிருக்கிறாங்க. ரெண்டு பேத்துக்கும் அந்த நீங்கள் அதாவது மிடில் கிளாஸ் அப்பா அப்படிங்கும்போது ஒரு ரெண்டு நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும், எம்எஸ் பாஸ்கருக்கும் ரெண்டு பேத்துக்கான அந்த பாண்டிங் வந்து நல்லாயிருக்கும். அவ்வளோ இயல்பாக வந்து அவரும் நடித்த அவர் நடிப்பு சொல்ல குறைய சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இந்த படத்துலேயும் ரொம்ப தூக்கி சாப்பிட்டார். இது இந்த கொரோனா முடிஞ்ச டைமில், இடையில கொரோனா வந்ததுனால கொஞ்சம் கேப் ஆச்சு. இப்போ கொரோனா முடிஞ்சது, ஒரே ஷெட்யூலாக போயிட்டு, ஏன்னா எல்லோரும் காம்பினேஷன் டேட்டு கிட்டலாமே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா கொரோனாவில் வந்து எல்லா 6 மாதம் படப்பிடிப்பு நல்லா நடக்காமல் இருந்ததுனால வந்து எல்லா டேட்டுமே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் எல்லா டேட்டும் வாங்கி இன்றைக்கி இந்த நல்லபடியாக அந்த படம் முடிஞ்சிருச்சு. செரின் கஞ்சிவாலான்னு ஒருத்தர் பண்ணியிருக்காங்க சார், பாம்பே ஆர்டிஸ்ட்டு. அவங்க வால்டர்னு ஒரு படம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் மிடில் கிளாஸ் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஒரு பாம்பே பொண்ணுக்கு சம்மந்தம் இருக்காது, சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு டிஃபிகல்ட் பொண்ணு எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. இதுதான் 5 வருஷம் எடுக்கிற படம். இல்லை, கொரோனாவுக்கு முன்னாடி ஆரம்பித்தோம். கொரோனா வந்ததுனால அந்த கேப் இருந்தது. இப்போ இந்த கொரோனா முடிஞ்சோன்னா 2 வருஷம் கேப் போச்சு. கொரோனா ஏன்னா இடையில கேப் இருந்தது, அப்போ டேட் இல்லை. அப்போ நான் வேறு அந்த விலங்குன்ற ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருந்தேன், அதனால் இது பண்ண முடியல. அப்போ விலங்கு படம் முடிஞ்சது, திருப்பி லாக்டவுன் வந்தது. அதனால் லாக்டவுனால கொஞ்சம் கொஞ்சமாக போச்சு. அதுக்கு தான் எல்லாம் முற்றுப்புள்ளி வச்சாச்சு. அது இன்னும் 2 நாளில் ஒரு ப்ரெஸ் மீட் போட்டு. நீங்க என்னன்னா அந்த யாரும் அந்த பொண்ணை சொல்றாங்களோ அவங்களுக்கு நீங்க போன் பண்ணி கேட்கணும். ஆல்ரெடி பிரஸ்ல யாரோ போன் பண்ணி கேட்டிருக்காங்க. கேட்டு அப்படி இல்லைன்னு சொன்னதுனாலதான் அதெல்லாம் தப்பு பண்ணதுனால தானே உள்ள போக முடியும். அவர் பேசின பேச்சில் எல்லாருமே பொய் இருக்குங்கிறதுனால தான் அது ஆராய்ஞ்சு, சட்ட ரீதியாக ஆராய்ஞ்சு அவர் தப்பு, ஒரு நல்ல மனிதனுக்கு பேரை களங்கப்படுத்தணுன்றதுனால இப்படி சொல்கிறாரு. அவரே வெளில வந்து இப்போ மன்னிப்பு கேட்டாப்புல, ஐயோ நான் வந்து ஏதோ ஒரு எமோஷனலில் பேசிவிட்டேன், நான் இப்படியெல்லாம் இவ்வளோ இதாக உண்டு எனக்கு தெரியல, கொஞ்சம் தயவு செய்து என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்டு எல்லாமே எழுதி கொடுத்துட்டாரு. அது இன்னொரு 2 நாளில் அதை பற்றி பேசி எல்லாம் பண்ணுவோம். ஆமாம், அதான் மிடில் கிளாஸில் சொன்ன மாதிரி ஒருத்தன் ஒரு வீடு வாங்குறதுக்கு ஒரு மிடில் கிளாஸில் டெய்லி ஒரு கடையில் டீ குடித்தா கூட 20 ரூபா வந்துடும், அந்த காசுக்கு பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்து வீட்டில் 4 பேர் சேர்ந்து குடிக்கலாங்கிற அளவுக்கு இருக்கிற ஒரு ஃபேமிலி, கடையில் கூட டீ குடிக்க மாட்டான்,
அந்த காசு இருந்தால் பால் பாக்கெட் வாங்கி வீட்டில் அம்மா அப்பா தங்கச்சியோட டீ குடிக்கலாமே, அந்த அளவுக்கு காசை சேர்த்து வச்சு ஒரு வீடு வாங்க போகலாம் அப்படின்னு போகும்போது அந்த வீடு வாங்குற இடத்துல எப்படி போல்ச்சரி நடக்குது, யார் எப்படி ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத வச்சு ஒரு 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 சின்ன சென்டிமெண்ட் வச்சு பண்ணியிருக்கிறேன். ஆமாம், அதெல்லாம் எதுவும் இல்லை. ஏன்னா நான் வந்து சட்ட ரீதியாக போயிட்டுருக்கேன், சட்டம் தன் கடமையை செய்கிற மாதிரி கரெக்டாக அது போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் வந்து காவல்துறைக்கும் சட்டத்துக்கும் பத்திரிகையாளர் உங்களுக்கும் கொஞ்சம் நன்றி சொல்லணும். என்னென்னா அவன் அவ்வளோ பேசினாலும் அதில் என்ன உண்மைத்தன்மை இருக்குன்னு சொல்லி நீங்கள் எல்லாம் எழுதுனது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அதேமாதிரி அந்த அவர் பேசின கமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவர் திட்டினா வந்திருக்கோம், அது நடிக்கிறது நல்லா தெரியுது அப்படின்ட்டு. அதேமாரி அந்த பொண்ணு வந்து அழுதுருக்கோம், ஒரு பொண்ணை செட் பண்ணி அழுது வச்சா அதுக்கு இப்போ இல்லைன்னு சொல்லி லெட்டர்லாம் கொடுத்துட்டாப்புல. அந்த பொண்ணு வந்து நான் உண்மையிலே அழுகுறேன், கிளிசிரின்லாம் போட்டு அழுகல, யாராவது அழுகுறவங்க அப்படியே சொல்லுவாங்க. அதுலேருந்தே அந்த போலித்தன்மை அதில் தெரியுது. இதெல்லாம் என்னென்னா இந்த நேரத்தில் உங்களுக்கும் பத்திரிகையாளருக்கும் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்குமே நான் வந்து நன்றியை சொல்லிக்கிறேன். அதேமாரி காவல்துறை அதிகாரிகளுக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து ஜட்ஜு கோர்ட்டில் அவங்க எல்லாத்துக்குமே இந்த நேரத்தில் வந்து நன்றி சொல்லிக்கணும். எனக்காக வாதான அந்த இஃபான் தினேஷ் தம்பி அவருக்கும் வந்து இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா சட்டப்படி என்ன நடக்குமோ அது கரெக்டாக நடந்தது. இனிமேல் அவருக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, இனி எந்த பிரச்சனையும் வராது. ஒவ்வொரு அது வந்து என்னென்னா எல்லாருமே அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். எனக்கு என் ரூட்டில் கரெக்டாக போயிட்டுருக்கு, இடையில ஒரு 3 வருஷம் வந்து ஸ்டக்கில் அதான் இந்த சொன்ன மாதிரி வரனால இப்போ அந்த இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து விலங்கு படத்தில் வந்து பேக் டு பேக் எனக்கு வந்து படங்கள் இருக்குது. என் மீட்டில் என்னன்றது ஆடியன்ஸுக்கும் தெரியும், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த என் மீட்டில் எனக்கு என்ன படமோ அது வந்துக்கிட்டே இருக்கணும் மேலும். அந்த வரிசையில் மஞ்சள் குடை, அதுக்கடுத்து துடிக்கும் கரங்கள், குலசாமி, தெய்வமச்சான்னு ஒரு படம், எல்லாம் பண்ணோன்னா முடிச்சுட்டு வந்துட்ருக்கோம். விரைவில் ஒவ்வொரு படமாக திரைக்கு வரும். ஒவ்வொரு படத்துலேயும் ஒவ்வொரு ஒரு அழுத்தமான ஒரு பதிவு இருக்கும். ஏன்னா யானாதானம்லாம் பண்ணாமல் எனக்கு இந்த 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நல்ல கதைகளை வந்து தேர்ந்தெடுத்து ஒரு ஏதோ ஒரு நல்ல கண்டென்ட் இருக்கணும், ஒரு அழுத்தமான கதையாக இருக்கணும்னு சொல்லி தேர்ந்தெடுத்து இப்போ அடுத்தடுத்த படங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இது இப்போ ஒவ்வொரு படமும் வர வர அந்த என்னோடய ஏற்றங்களை நீங்களே பார்ப்பீங்க. யார் என்னைவா? ஓ சரி சரி, அது தெரியல. அது இல்லை, அதை பற்றி எனக்கு தெரியல, அதனால் தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறேன். நீங்கள் சொல்ல வந்தால் எனக்கே தெரியுது. அதில் அந்த செய்தி படிக்கல, படிச்சுட்டு நான் சொல்லுவேன். இல்லை நான் அது மாதிரி ஏமாறல, நான் ஏமாந்த ஒரே ஆள் இந்த இதுதான், வேற யார்ட்டையும் இல்லை. இதில் வந்து பெரிய நிறைய ஒரு யூனிவர்சிட்டியில் படித்த பாடம் மாதிரி இதுலேயே நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். நம்ம வீடு வாங்கின அதில் இருந்த இதுலேயுமே ஏமாறல, இதில் கொஞ்சம் ஏமாந்துட்டேன். ஆனால் இனிமேல் எப்படி உஷாராக இருக்கணுங்கிறதையும் கற்றுக்கிட்டேன். அதெல்லாம் முடிஞ்சது, மீன் பிடிச்சதெல்லாம் இல்லைங்க, சும்மா அங்கே நின்றுக்கிட்டு இருந்ததே ஒரு இடத்து பா போட்டோ எடுத்து அதை இது பண்ணி விட்டாங்க. அது நார்மலாக தான் வந்த விஷயம், அது இதாகிடுச்சு. அது ஒன்றும் இல்லை, அது சார் இல்லைங்க சார். வந்து வாங்க.